ஒன் டவுன் த்ரீ டு கோ பிரீதம், என்ஜாய் பண்ணிக்கலாம் மேட்ச். கிங் ஹெட் வேணா இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஒன் டவுன் த்ரீ டு கோ, மத்த மூணு மேட்ச் பத்தி அப்புறம் பேசுவோம். பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெஃபினட்டா பார்த்தோம். 165 டெஃபினெட்லி நாட் அப் டு தி பார். பூனால 120 தான் அடிப்பாங்க நியூசிலாந்து இந்தியாவோட. அத டிஃபெண்ட் பண்ணுவாங்க மிச்சல் சாண்டர்ஸ் வச்சு. நீங்க வளர்ந்த 11ல இருந்து மூணு போலர் வெல்ல போயிருக்காங்க பிரீதம், பிக் ப்ளோ. நீங்க கொஞ்சம் உங்க ரிசோர்சஸ் நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீதம் நம்ம கூட இருக்கிற ரெகுலர் கெஸ்ட் இருக்காரு. வணக்கம் பிரீதம். வணக்கம் பத்ரி. வீடியோ ஆரம்பிச்சோடனே உங்க வாயெல்லாம் பல்லு, ஒரு புன்னகை மண்ணா இருக்கீங்க. ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கேவின் காதல் கதை தரம்சாலாவோட தொடருது அப்படிங்கறதுதான் ஒரு உண்மை. 2010 நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, மஸ்ட் வின் மேட்ச் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. பட் தே ரிபீட்டட் மஸ்ட் வின் மேட்சஸ் பிக் மேட்சஸ் அப்படின்னு சொன்னாலே சிஎஸ்கே கெட்டர் பெஸ்ட் கேம் அவுட். இது ஒரு புதுசு கிடையாது, மற்றும் ஒரு சம வெற்றி பார்த்தோம் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். 4ல 4 வெற்றி பெற்றா சூப்பர் அப்படின்னு சொன்னோம். 1 டவுன் 3 டு கோ பிரீதம், என்ஜாய் பண்ணிக்கலாம் மேட்ச்சை. என்ஜாய் பண்ணோம், 1 டவுன் 3 டு கோ கரெக்ட். நம்ம ஒரு முன்னாடி பார்க்க வேணாம், லுக்கிங் அஹெட் வேணா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. 1 டவுன் 3 டு கோ, மத்த மூணு மேட்ச் பத்தி அப்புறம் பேசுவோம். பட் ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு சிஎஸ்கே கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் பத்ரி. அது ஸ்டார்ட் பண்ணது 11 கரெக்டா பிக் பண்ணாங்க. மிச்சல் சாண்டர் எடுங்க எடுங்க, நம்ம இந்த ஷோல நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணாரு, 10 மேட்ச் எதுக்குங்க என்ன உட்காந்து வச்சீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டாரு. பேட்டிங்ல யூஸ்ஃபுல் ஆடினாரு, 11 ஆஃப் 10 பால்ஸ் அண்ட் 3 ஓவர் 10 ரன் ஒரு விக்கெட். எஸ் பிளேயர்ஸ்க்கு டெஃபினட்டா நான் வர போறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் எனக்கு ஒரு இந்த வின் பிடிச்சிருக்குன்னா, சிஎஸ்கேவோட எனர்ஜி பிரீதம் ரொம்ப நல்லா இருந்தது. சி, நீங்க ஒரு தரம்சாலால நீங்க மஸ்ட் வின் போட்டி விளையாடுறீங்க, 167 தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு எனர்ஜி லெவல் ஈஸியா டவுன் ஆயிடும் எனி டீமுக்கு. நல்ல பேட்டிங் ட்ராக், ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட், 165 தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா பால கையில வச்சு அந்த எனர்ஜி வேற லெவல்ல இருந்தது, செமையா இருந்தது பார்க்க. அதுதாங்க சிஎஸ்கே, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டர். ஆடா இந்த போட்டியில நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைட் பேக் டெஃபினட்டா இருந்தது. பட் இந்த கேம் எனக்கு ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் போடுறோம், பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெஃபினட்டா பார்த்தோம். 165 டெஃபினெட்லி நாட் அப் டு தி பார். பட் ஆஃப்டர் தட் நீங்க சொன்ன மாதிரி சாண்டனரோட ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பாத்தீங்களா பிரீதம், நாமா போட்டார் அந்த ட்ரிஃப்ட் உள்ள சொன்னாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் தேர்ட் ஓவர் இட் செட் இட் அப். அதே டைம்ல தேஷ்பாண்டே ரெண்டாவது ஓவர் சூப்பர் ஓவர். இந்த மூணு ஓவர்லயே கேம் செட் ஆயிச்சுன்னு தோணுது எனக்கு. தேஷ்பாண்டே அமேசிங் பத்ரி. அந்த ஒரு ஓவர்ல ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணாரு அண்ட் போன மேட்ச் தேஷ்பாண்டே ஆடல, அவர் ஃப்ளூனால மிஸ் பண்ணாரு. அதை ரொம்ப மிஸ் பண்ணணும் நம்ம. அண்ட் தேஷ்பாண்டே வந்து நம்ம நிறைய கலாய்ச்சிருக்கோம் இந்த ஷோலயே, நானே கலாய்ச்சிருக்கேன், ரன் கொடுப்பாரு. அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கு. மும்பைக்கு வந்து அவர் நிறைய விக்கெட் எடுத்தாரு, செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்பர் 10ல எல்லாம் வந்து. சோ மும்பை இந்த ரஞ்சி டிராபி ஜெயிக்கிறதுல ஒரு பெரிய பெரிய ஒரு காரணம் தேஷ்பாண்டே. அண்ட் அந்த வெயிட் ஆஃப் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருந்தா அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது நம்ம பேசுனது மிச்சல் சாண்டனர் பத்தி. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஐ திங்க் நீங்க அந்த காமெண்ட்ரியில இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2016 T20 வேர்ல்ட் கப்ல பூனால 120 தான் அடிப்பாங்க நியூசிலாந்து இந்தியாவோட. அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க மிச்சல் சாண்டனர் வச்சு. இந்தியா வந்து 88-90 ஃபர்ஸ்ட். மிச்சல் சாண்டனர் நான் ரொம்ப பெரிய ஃபேனுங்க. இந்த ஷோல நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அவரை மாதிரி ஒரு T20 bowler உங்களுக்கு கிடைக்காது. கன் ஃபீல்டர், சூப்பரா போட்டார், சூப்பரா போட்டார். மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர், மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர் பேதம். இன்னொரு ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த மேட்ச்ல நான் என்ன பார்த்தேன் அப்படினா, bowling பாருங்க, ஹைலி வீக்கெண்ட் CSK bowlingல என்ன பத்திரனா வந்து ஸ்ரீலங்காக்கு திரும்பி போயிட்டாராம். மறுபக்கம் முஸ்தபிசூர் பங்களாதேஷ்க்கு கிளம்பி போயிட்டாரு. தீபக் சஹர் இன்ஜுரியில ப்ராபபிலி ரூல்ட் அவுட் ஆஃப் IPL. மூணு போலர்ஸ் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கும் போது, அதாவது விளையாடின 11ல இருந்து மூணு போலர்ஸ் வெளில போயிருக்காங்க பிரீதம், பிக் ப்ளோ. ஆனா கேரக்டர் காமிச்சாங்க இந்தியன் போலர்ஸ். தேஷ்பாண்டே உள்ள வந்து சமையா போட்டாரு, ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தாரு. சிமர்ஜித் சிங் பிரீதம் நாமா போட்டார், பறக்க விட்டாரு 140+ல. அந்த ஒரு வெறி அவர் கண்ணுல தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. அந்த பையனோட கேரக்டர் சிமர்ஜித், அவர் வந்து ரெகுலரா இனிமேல் விளையாடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அவரோட ஒரு இன்க்ளூஷன், சூப்பர் இன்க்ளூஷன், அப்கோர்ஸ் சாண்டர் போடவே போட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு இந்தியன் போலர் ஸ்டெப் அப் பண்ணது, குறிப்பா சிமர்ஜித் அண்ட் தேஷ்பாண்டே. சிமர்ஜித் பத்தி உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. சாமையா, நான் வெரி இம்ப்ரெஸ் வித் ஆட்டிடியூட், அக்ரஷன், பேஸ் எல்லாமே. சிமர்ஜித் வந்து நான் இப்ப சிமர்ஜித் இத்தனை நாள் நான் பார்த்தது அந்த நெட் பிராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் பதிரி நிறைய சரக்கு இருக்கு அவருக்கு. நம்ம சான்ஸ் கொடுக்கல அவருக்கு அவ்வளவுதானே தவிர, நல்ல நல்ல போலர் அண்ட் நல்ல கேரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தரம்சாலா எப்பவுமே கொஞ்சம் நீங்க பேக்கப் பெண்ட் பண்ணீங்கன்னா கேரி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கேரி கிடைச்சு நல்லா போட்டாரு, சூப்பரா போட்டாரு சிமர்ஜித் சிங். அண்ட் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போக மாதிரி, கிளீசன் கூட உங்களுக்கு தேவையே இல்ல. தீக்ஷனா கூட்டிட்டு வாங்க அடுத்த மேட்சுக்கு ஸ்பின்னுக்கு. சிமர்ஜித் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, ஷார்துல் இருக்காரு, இந்தியன் பேஸ் அட்டாக் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து தீக்ஷனா கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம்
டீத் கிடைக்கும் போலிங்க்கு. என்ன பத்திரண்ணா, நான் படிச்சேன் இன்னைக்கு தான் படிச்சேன், ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. சோ அவர் திரும்ப வருவாரான்னு தெரியல, ஸ்ரீலங்காக்கு போயிட்டாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. சோ அவர் திரும்ப வருவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம இதெல்லாத்தையும் பேசும்போது மேன் ஆஃப் த மேட்ச் ஜடேஜா பத்தி பேசணும் பேசியானோம் சாமியானாரு. ஒன்ஸ் அகைன் அவர் கேரக்டர் காமிச்சாரு. நீங்க ஆனா ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, பட் இந்த வாட்டி வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. விக்கெட் விழுந்ததுனால அவர் ஸ்லோவா ஆனாரு. 45 ரன் ஆனா க்ரூஷியல் ரன்ஸ், 165 பிளஸ் சிஎஸ்கே போனாங்கன்னா மெயின் காரணம் டெஃபினட்டா வந்து ரவீந்திர ஜடேஜா அப்படியே சொல்லியே ஆனோம். போலிங்ல ஒன்ஸ் அகைன் நம்ம போட்டாரு, ரூமே கொடுக்கல, செம்ம கண்ட்ரோல் ஓவர் லைன், அப்படியே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு, அப்படியே நெருக்கினாங்க ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாண்ட்னர். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. மேன் ஆஃப் த மேட்ச் ஜடேஜா ஒன்ஸ் அகைன் ப்ரூவிங் டைம் அண்ட் அகைன் க்ரூஷியல் மேட்சஸ் பிக் மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஜடேஜா ஒன்ஸ் அகைன் பிக் மேட்ச் பிளேயர். ஜடேஜா டெஃபினட்டா அதுல பிக் மேட்ச் பிளேயர், அதுல டவுட் கிடையாது. நான் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி க்வெஸ்சன் பண்ணது வேலிட் தான், அவர் ஸ்ட்ரைக் ரேட் போறதா இருந்தது, இன்னைக்கு நல்லா ஆனாரு. ஆனா ஜடேஜா பேட்டிங் ஆடும் போதே பாத்தீங்கன்னா 2-3 பால் பேட்டுக்கு வரல. அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி பிச்சுல ஜடேஜா சாப்பிட்டு போயிடுவாரு, அதே தான் பண்ணாரு. ஜடேஜா அண்ட் சாட்னர் பிட்வீன் தெம் 7 ஓவருக்கு 33 ரன் 4 விக்கெட். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நீங்க சாண்டரை எதுக்கு முடிக்கல? போயின் அலி இன்னும் ஒரு ரொம்ப ஒரு புத்திசாலி போலர் இந்த மாதிரி பிச்சுல. நீங்க அவருக்கு 2-3 ஓவர் கொடுத்திருந்தாங்க, 90 for 8 இருக்கிற டீம் வந்து 140 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், 120 முடிச்சிருப்பீங்க, உங்க ரன் ரேட் பெட்டரா இருந்திருக்கும். பெட்டரா இருந்திருக்கும். க்ளீசனுக்கு கொடுத்துருக்க வேணாம், அவருக்கு கொடுத்துருக்க வேணாம் பேட் டே அப்படின்னா ப்ராபபிலி க்ளீசனுக்கு போலிங் கொடுத்துருக்க வேணாம், தேவையே இல்ல. போயின் அலி ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். இது நான் நம்ம பேசிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கோம் பத்ரி, ருத்ராஜ் கிட்ட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்பின்ன கொஞ்சம் நம்பணும். அவர் ஸ்டம்ப் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கணும். அவர் ஸ்பின்னே வந்து நம்பி 5 டைம் ஜெயிச்சிருக்காருங்க. கேப்டன்சி பத்தி நீங்க பேசும்போது பிரீதம், கேப்டன்சியோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், கேப்டன்னா உங்க கையில இருக்கிற விஷயங்கள் நீ கரெக்டா பண்ணும். உங்க கையில இருக்கிற விஷயம் என்ன, உங்களோட பெஸ்ட் போலரை அன்னைக்கு பினிஷ் பண்ணும், அது ஒரு கேப்டனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சாண்டர் பினிஷ் பண்ணாது டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு, ஒரு ப்ராபபிலி நாட் கேரண்டீட். எஸ் நல்ல வெற்றி பெற்றாங்க, 25 ரன் வித்தியாசத்துல வெற்றி, பட் அந்த 25 ப்ராபபிலி 30-40-50 கூட ஆயிருக்கலாம். அது ரொம்ப க்ரூஷியல். ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணா அப்படினா மேபி இன்னும் கூட நெட் ரன் ரேட் ஏறி இருக்கும். அது ஒரு மேட்டர் ஆஃப் ஓபனி வரலாம் லேட்டர் ஆன். இப்ப வியூவர்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்னடா இது, என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு சந்தோஷமே இல்ல, இன்னும் பெட்டரா பண்ணலாம் பெட்டரா பண்ணலாம். நான் அப்படி சொல்ல வரலங்க. என்ன ஐபிஎல்ல அல்டிமேட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த நெட் ரன் ரேட்டால போன வருஷம் நீங்க கூட பாத்தீங்கன்னா 4 அண்ட் 5 0.03 டிஃபரன்ஸ்ல போச்சு ப்ளே-ஆஃப். சோ அந்த நெட் ரன் ரேட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஒரு டீமை நீங்க முடிச்சலாம்ன்ற ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைச்சா முடிச்சிரணும். இதை நீங்க 16th ஓவர்ல சேஸ் பண்றீங்களா, இல்ல அவங்கள ஆல் அவுட் ஆக்குறீங்களா 30 ரன் 40 ரன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ருத்ராஜுக்கு இன்னுமே அந்த ஸ்பின் மேல அந்த ஃபுல் நம்பிக்கை வரல. இன்னைக்குமே சாண்டர் போடல, மோயின் அலி இன்னைக்கு டெய்லர் மேட் கண்டிஷன்ஸ் இங்க போட்டுருக்கணும். அவரு டெஃபினட்டா போட்டுருக்கலாம். எஸ் 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 டெஃபினட்டா. மிச்சபடி வந்து அப்கோர்ஸ் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் எதுவும் பண்ணல, பட் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறோம் இந்த ஒரு மேட்சஸ். அதுதான் நம்ம சேனல்ல பண்ணோம், ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்சையும் உன்னிப்பா உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு பார்க்காத சில விஷயங்களை எடுத்து சொல்றதுதான் எங்களோட வேலை இங்க கிரிக்கெட் வித் பத்ரியில. அப்படி பாக்கும்போது பிரீதம், அஜிங்க்ய ரஹானே இந்த நான் எழுப்ப போறேன் டெஃபினட்டா. எஸ் தலையில தொங்க போட்டு பெற்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் டெஃபினட்டா கேட்கணும் இந்த கேள்வி எப்படிதான் ஆனும், அவரு என்ன பண்றாருங்க இன்னும் 11ல ஏன் வச்சிருக்காரு? ரச்சன் ரவீந்திரா ப்ராபபிலி இன் ஷுட் கம் ஆஸ் அன் ஓபனர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு ஒரு ஃபாரின் பிளேயரா எடுத்துட்டு வந்து இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா பண்றாங்க, இன்னும் இருக்காங்க ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. க்ளீசனுக்கு பதிலா ரச்சன் ரவீந்திரா எடுத்துட்டு வரலாம், இல்ல மிச்சலுக்கு பதிலா கூட ரச்சன் ரவீந்திரா எடுத்துட்டு வரலாம். பட் ஓபனர் லெப்ட் ஹேண்டர் டாப் ஆஃப் தி ஆர்டர் தேவைங்க தயவு செய்து. எனக்கு அந்த 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 பயமாவே இருக்கு. அது வந்து ரஹானே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் காம்பினேஷன் சுத்தமா பிடிக்கல. நீங்க க்ளீசனை டிராப் பண்ணிட்டு ரச்சனை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரச்சன் அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர், உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிடைக்கும். நீங்க அவருக்கு நல்ல பிரேக் கொடுத்துட்டீங்க, மேபி அவர் 3-4 கேம்ஸ்க்கு அப்புறம் அவரோட அப்ரோச் உங்களுக்கு பிடிக்கல. சிஎஸ்கேல அதிசயம் அந்த மாதிரி யாரையும் டிராப் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்தது உள்ள எனக்கு தெரியாது, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ரச்சன் ரவீந்திரா நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிறைய பிரேக் கிடைச்சாச்சு அவருக்கு, ஒரு 4-5 கேம் பிரேக் கிடைச்சாச்சு. அவரும் கொஞ்சம் அப்ரோச் ரீகாலிபிரேட் பண்ணுவாரு. க்ளீசன் தேவையில்ல, நீங்க ரச்சன் ரவீந்திரா ஆடுங்க, நமக்கு இனஃப் போலிங் இருக்கு. பத்ரி மறக்காதீங்க, மிச்சல் கூட 2 ஓவர் கை சுத்துற கேப்பபிலிட்டி இருக்கு அவருக்கு. அவர் மோசமான விக்கெட் எடுத்து. சோ எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன், நான் ருத்ராஜ் கேட்க ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, கேட்டா நீங்க கொஞ்சம் உங்க ரிசோர்சஸ் நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, மிச்சல்ல போடுங்க, தூபைய ஒரு ஓர் நம்புங்க. நீங்க நம்பி அப்படி நீங்க நம்பினீங்கன்னா ரச்சன் ரவீந்திரா கூட்டின்னு வரலாம். ஃபயர் பவர் இருக்கு. அந்த 46 of 19 பால்ஸ் அவர் 2nd மேட்ச் ஜிடியோட அடிச்சது, வேற யாருமே உங்களுக்கு அடிச்சு கொடுக்கல இது வரைக்கும். ரச்சன் ரவீந்திரா தயவு செஞ்சு கூட்டின்னு வாங்க, ரஹானேக்கு ரெஸ்ட் கொடுங்க, க்ளீசனுக்கு ரெஸ்ட் கொடுங்க.
பாக்கலாம், பொறுத்திருந்து பாப்போம் அவர் என்ன பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்னே ஒண்ணு நான் ஒண்ணு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், சாண்டரை தயவுசெய்து ஆட வச்சிருங்க. இதுக்கு மேல சூப்பரா போட்டாரு, கலப்பி போட்டாரு. ஒரு சைடு சட்டனிட்டு வச்சிருங்க, நாலு ஓவரும் கொடுங்க தயவு செய்து அப்படின்னு. நான் ஒரு சாரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன், இன்னொரு பாயிண்ட், நம்ம அந்த ஷார்துல் தாக்கூரோட கேமியோ மறக்க முடியாது. 17 of 10 பால் அந்த டைம்ல வந்து தோனி அனுப்பல, ஏன்னா ராகுல் சஹர் ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட ஓவர் இருந்தது. சோ அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க ரெண்டு பேரும் யாராவது போடுவாங்க, தோனி என்ன பேஸ் அடிச்சிருவாரு, ஸ்பின் அவர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு பிரைம்ல கூட. சோ ஷார்துல் தாக்கூர் க்ரூஷியல் கேமியோ 17 of 10, 165-க்கும் 150-க்கும் அது ஒரு டிஃபரன்ஸ். டெஃபினட்டா நோட்டீஸ் நோட் பண்ண குட் பாயிண்ட். ஐ திங்க் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் டி20 கிரிக்கெட்ல எப்பவுமே பெரிய அளவுக்கு உதவும் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் மகேந்திர சிங் தோனி தரம்சாலா சம இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். எஸ் அது ஒரு காதல் கதை ஒரு பக்கம் இருக்கு, அது கொஞ்சம் சோ கதையில முடிஞ்சது. பட் தோனி ஹாப்பியா இருப்பாரு, ஓகே பரவாயில்ல நம்ம அடிக்கலன்னு கூட நம்ம டீம் கலக்கிச்சு மனுஷன். சூப்பர் ஸ்லோ ரன் அர்ஷல் பட்டேல் போட்டது, ரீடே பண்ணலங்க, ஃபர்ஸ்ட் பால் அப்படியே ஒரு ஸ்லோ ரன்ல பீட் ஆயிட்டாரு. அப்படியே மயான அமைதி கிரவுண்ட்ல எல்லாரும் ஸ்தம்பித்து போன ஒரு தருணம். ஆனா ஃபர்ஸ்ட் பாலே அப்படியே தோனி அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. பட் தென் நல்லா வந்து அங்கிருந்து ரெக்கவர் ஆகி நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. அப்சல்யூட்லி. அண்ட் இந்த மாதிரி நீங்க பிச்சு கொடுத்தீங்கன்னா ஜடேஜா மாதிரி பெட்டர் கிரிக்கெட்டர் கிடையாது. வித் பேட் அண்ட் பால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 inch திரும்பணும் பந்து போறோம் ஜடேஜா வேற போலர். அண்ட் நம்ம நேற்று ரிவியூலையும் பேசினோம் மாதிரி இன்னைக்கு டியூ இருக்காது அப்படின்னு. டியூ இருக்காத பட்சத்தில் நீங்க ஸ்பின்னர்ஸ் தைரியமா 10 ஓவர் போடலாம். அண்ட் ஜடேஜா மாதிரி ஒரு போலருக்கு நீங்க இந்த மாதிரி விக்கெட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் பொட்டலம் பண்ணுவாரு. அண்ட் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பண்ண பெரிய பெரிய தப்பு, டாஸ் வின் பண்ணி நீங்க போலிங் எடுத்தீங்க. நீங்க சென்னையில போலிங் எடுத்துட்டு டியூனால ஜெயிச்சிங்க. இது மத்தியான மேட்ச் டியூ இருக்காது, ஸ்லோ பிச் வேற கொடுத்தீங்க. பட் பிரியத்தம் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், தரம்சாலா ஆக்சுவலி நல்ல சேசிங் கிரவுண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே சரியா பேட்டிங் ஆடல, இதான் உண்மை. பஞ்சாப் கிங்ஸும் அவங்க சுத்தமா சரியா இல்ல, இல்ல சரியா விளையாடல. விக்கெட் வாஸ் மச் பெட்டர் தென் வாட் த ஸ்கோர் சே. இந்த ஸ்கோர் சொல்றத விட விக்கெட் இன்னும் பெட்டர். நான் அதை ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி நீங்க, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேர்டி ராகுல் சார் 4 overs 20 runs 3 wickets. இதே பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் ஆடி 160 அடிச்சிருந்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்றாங்க அது சேஸ் பண்றதுக்கு, நீ எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது நடக்கல. ஒன்ஸ் ஃபார் அ சேஞ்ச் எப்போ போல ருத்ராஜ் டாஸ் தோத்துட்டாரு. பட் இட் வாஸ் a good toss to lose தான் நம்ம இப்போ சொல்லலாம். பட் கிரேட் விக்டரி ஃப்ரம் சிஎஸ்கே. ஐ திங்க் ரொம்ப நல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச், முக்கியமான ஒரு வெற்றி, இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். க்ரூஷியல் மேட்சை ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்கா, அடுத்த ஒரு 3 போட்டியில ப்ராப்ளி ஒரு 2 போட்டி ஜெயிச்சா கூட டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. 3 ஜெயிச்சுட்டா ஷுர். ஸோ சிஎஸ்கே இது ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மொமெண்டம் சிஎஸ்கே பக்கம் திரும்பி இருக்குன்னு தோணுது. மொமெண்டம் சிஎஸ்கே பக்கம் தோணு இருக்கு, ஐ மீன் திரும்பி இருக்கு சாரி. ஆனா இந்த சீசன் ஃபுல்லா பதிலாக நீங்க பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் சிஎஸ்கே ஆன் த பவுன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. மோர் தென் 2 அவங்க ஜெயிச்சதே கிடையாது. அந்த பவுன்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சா 3 அவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து ஏதோ இல்ல இது எடுத்து குடுக்கறேன் உங்களுக்கு. குஜராத் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஜெயிக்கிறதுக்கு. நான் எதுக்கு அந்த குஜராத் மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், டேபிள் டாப்பர்ஸ், நம்ம சென்னை பையன் அஸ்வின், ஜெயஸ்வ எல்லாம் வராங்க சென்னைக்கு. சோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேம். ஏன்னா மேன் ஃபார் மேன் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபயர் பவர் ஜாஸ்தி ராஜஸ்தானுக்கு. இது எல்லா வியூஸும் ஒத்து, என்னதான் நீங்க சிஎஸ்கே சப்போர்ட்டர், நானும் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், ஒத்துக்கணும். மேன் ஃபார் மேன் ராஜஸ்தான் கொஞ்சம் இது. அண்ட் அவங்க ஸ்பின்னு இருக்கு அவங்ககிட்ட சஹால் அண்ட் இது. அண்ட் நம்ம ஃபேவரட் டீம் ஆர்சிபி சூப்பரா ஆடுறாங்க. கடைசி மேட்ச் சூப்பரா ஆடுறாங்க, பயங்கரமா ஆடுறாங்க, பயங்கரமா. அதனாலதான் இந்த மேட்ச் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டைத்துல காம்பினேஷன் ஒரு மாதிரி செட் ஆகுது. சில ஒரு ரெண்டு ஒரு பொசிஷன் உண்டு இதுவாது. பட் ஓவரால் ஒரு ஓகே. அதை பத்தி பலசி பாராஞ்சிட்டோம். பட் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் எனக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்கு சிஎஸ்கேல. ஏன்னா மொமெண்டம் நல்லா இருக்கு, நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. இந்த ஒரு போட்டி இந்த மாதிரி ஒரு வெற்றி சின்ன ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணும்போது கான்பிடன்ஸ் பயங்கரமா கிடைக்கும் ஒரு டீமுக்கு. டெஃபினட்டா கான்பிடன்ஸ் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு சேஞ்ச் ஏதாவது பண்ணி குஜராத் மேட்ச் இது பண்ணிட்டாங்கன்னா தென் நம்ம கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கலாம், ஓகே பிளே ஆஃப்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் அது இன்னொரு நாளுக்கு. பட் இன்னைக்கு நல்ல காம்பினேஷன் பிக் பண்ணாங்க. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நல்ல காம்பினேஷன் அடுத்த மேட்ச்க்கு பிக் பண்ணா நல்லா இருக்கும். பட் அமேசிங் வின் டுடே, அமேசிங் வின். Yes, thank you. Thank you. Yes, thank you.